நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற டாபிக் வந்து, நிறைய பேர் வந்து இந்த கோழி வளர்ப்புல அனுபவம் இல்லாம இருக்கீங்க. முதல்ல கொஞ்சம் பேர் தான் வளர்த்துட்டு இருந்தாங்க கோழிங்க, யாருமே வளர்க்கறதில்ல. எல்லாருமே இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி எல்லாருமே எல்லா வேலைகளையும் இருந்துட்டு இருந்தீங்க, அதனால கோழி வளர்க்கறதுல யாரும் பெருசா எடுத்துக்கல. கோழி ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்கறது யாரும் பெருசா எடுக்கல. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே அதுல ஆர்வமா இருக்கீங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஒரு கால்நடைகளை வளர்க்கும் போது நல்லபடியாக நமக்கு தேவையானதை தான் நம்ம வளர்க்குறோம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு நிறைய தேவைப்படுது. இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி, இப்போ நம்ம நாட்டு கோழிகள் சண்டை கோழி அதுலேருந்து கிராஸ் இதெல்லாம் வளர்க்கும் போது நமக்கு நல்ல உணவு கிடைக்குது. அதனால தான் நம்ம இதெல்லாம் தொடர்ந்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பிராய்லர் மயம் ஆகி போச்சு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதனால இப்போ எல்லாருமே சண்டை கோழிகளும் நாட்டு கோழியும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளை வந்து என்ன ரகம்னு தெரியாமலே வாங்கிடுறீங்க. அது பெரிய பாவமாக இருக்குது. நிறைய பேர் வாங்கிடுறீங்க, நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஏமாத்துக்காரர்கள் நிறைய இருக்காங்க, எல்லா தொழிலையும் இருக்காங்க. இன்றைக்கி இந்த கோழி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா நாட்டு கோழின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹைப்ரிட் கோழிங்க, அசில் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் கோழியெல்லாம் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் எப்பயுமே கோழி குஞ்சுகள் வாங்கும்போது ஒரிஜினல் குஞ்சோ அல்லது சண்டை கோழி குஞ்சுகளோ நீங்கள் பெருவிடை அதான் சண்டை கோழின்னு கேட்பீங்க. அந்த குஞ்சோ நீங்கள் யார்ட்டையும் கேட்கும்போது அதனுடைய பெற்றோரை பார்க்கணும், அதனுடைய பேரண்ட் கோழிகள் அந்த கோழிகளை பார்க்கணும். அந்த சேவல் பட்டை எப்படி இருக்குது, ஒரிஜினாலிட்டியா இது, இது ஒரிஜினலாக, அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட நீங்கள் குஞ்சு வாங்கணும். நீங்கள் பாட்டுக்கு அவர் தர்றாருன்னு சொன்ன உடனே ரைட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கேட்ட உடனே இன்னொன்று சொல்லுவீங்க, எடுத்த எடுப்புலேயே வந்து ஒரு 500 வளர்க்குறது 1000 வளர்க்குறது அப்படி போகக்கூடாது. அது ஆடாக இருந்தாலும் சரி தான், மாடாக இருந்தாலும் சரி தான், கோழியாக இருந்தாலும் சரி தான். இப்போ நீங்கள் கோழியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சு கடைசி யாருமே தர்றவங்க 100 மேலே தரமாட்டாங்க, 50-100 தான் தருவாங்க. இப்போ 200 தரேன் 300 தரேன்னு சொன்னால் அது ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக இருக்காது கண்டிப்பாக, அது ஹைப்ரிட் கோழியாக தான் இருக்கும். நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். சில நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, கோழி குஞ்சு போய் வாங்கினேன் சார், அநியாயமாக ஏமாற்றி விட்டான். நிறைய கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 வாங்கினேன், 500 வாங்கினேன், எல்லாமே ஹைப்ரிட்டாக இருக்குது, ஹைப்ரிட் கோழி சேல்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் வளர்த்தாலும் கூட கிலோ 200 மேலே போகாதுங்க. நம்ம நாட்டுக்கோழி மாதிரி 400-450 போகாது. அதனால் நீங்கள் அதை வாங்காதீங்க. கோழிகள் வாங்கும்போது கண்டிப்பாக தாய்க்கோழி பாருங்கள், அதனுடைய அடிப்படை பார்த்துட்டு வாங்குங்க, ஆர்டர் கொடுங்க. அவங்கள வந்து அவங்க தரேன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ரொம்ப லாங்கில் இருந்தீங்கன்னா பெரும்பாலும் லாங்கில் இருந்து ஆர்டர் பண்ணாதீங்க. நம்ம ஒரு மாவட்டம், இப்போ நாங்கள் இருக்கோம் கடலூர் மாவட்டம்னா, கடலூர் மாவட்டத்திலிருந்து பெரும்பாலும் ஆர்டர் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்து கூட கொடுக்கலாம், அல்லது நீங்கள் குஞ்சு வாங்கும்போது ஒருத்த வந்து தாய்க்கோழிகளை பார்க்கலாம். இங்கே சேலத்தில் இருந்துக்கிட்டோ இல்லை தருமபுரியில் இருந்துக்கிட்டோ கடலூரில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து ஆர்டர்லேயே நீங்கள் வந்து கோழி குஞ்சு எனக்கு 200 கொடுங்கன்னா அவர் சரின்றுவார். ஆனால் அவங்களுக்கு வந்து அசில் கிராஸ் குஞ்சுங்களை கொடுத்துருவாங்க. நீங்கள் அதனால் ஏமாந்து நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. அப்புறம் வந்து நாங்கள் இந்த மருந்தெல்லாம் சொல்லியிருக்கோம் வீடியோவில், நிறைய கழிச்சல்களுக்கு என்ன மருந்து போடலாம், வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் சளி பிடிச்சா என்ன போடலான்னு போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு மறுபடியும் கால் பண்ணி கேட்குறீங்க, என்கிட்ட கேட்டுட்டு போடலாமான்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக அது செஞ்சால் சரியாக வரும்ன்றனால தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் முதல்ல அதை பார்த்துருங்க, நீங்கள் அதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி மருந்தை வந்து ரெடி பண்ணி போடுங்க. ஒரு நாளைக்கு போட்டுட்டு மறுபடியும் என்கிட்ட கேளுங்க, இல்லை அன்றைக்கே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார் போடலாமான்னு கேளுங்க, நான் அதுக்கான அறிவுரையும் உங்களுக்கு வழங்குவேன். அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். இந்த கோழி குஞ்சுகள் வந்து தயவுசெய்து நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக பார்த்து வாங்க. அப்புறம் வந்து பெருவிடை தரேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பெருவிடை வந்து சண்டை கோழி குஞ்சு வந்து 100 குஞ்செல்லாம் யாரும் தர முடியாது. 50 கொடுக்கலாம் சண்டை கோழி குஞ்சு கூட, ஆனால் 100 கொடுக்க முடியாது. அப்போ அது சண்டை கோழி குஞ்சு தான் தருவாங்க உங்களுக்கு, அது அசில் கிராஸாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் தாய்க்கோழிகளை பார்த்துட்டு கோழிகளை வாங்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசில் கிராஸ்னு அது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்பீங்க. கோழி குஞ்சுகளை பொறுத்தளவில் ஒரு நாள் குஞ்சில் நீங்கள் எந்த குஞ்சுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா குஞ்சுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 15 நாள் போகும்போது தான் அதனுடைய வித்தியாசங்கள் ஒன்றுனா தெரியும், சண்டை கோழி குஞ்சா, அசில் கிராஸா, ஒரிஜினல் நாட்டுக்கோழியான்னு தெரியும். நான் முன்னாடியே வீடியோலாம் போட்டிருக்கேன், நாட்டுக்கோழிகள் எப்படி கண்டறியதெல்லாம் போட்டிருக்கேன். அது மாதிரி அசில் கிராஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 45 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிய பிடுங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இன்னொரு கோழியுடைய முடிய அது கூட இருக்கிறதுலையே ஒன்று ஒன்றா பிடுங்கி அந்த கோழிகளை மொட்டையாக்கும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது அசில் கிராஸ்ன்னு. அது இல்லாமல் நீங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே பார்த்துட்டு வியாபாரிங்க பார்த்தோன்னே சொல்லிடுவான் இது பண்ண கோழின்னுவான். பண்ண கோழினா தான் அசில் கிராஸ்ன்னு சொல்கிறது. உடனே இது பண்ண கோழின்னுவான். அது என்ன காரணம்னா அது முடிய பிடுங்காமல் இருக்கிறதுக்கு மூக்கை கட் பண்ணி வளர்க்குறது. அந்த மூக்கில் முன்னாடி பிளேடு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், நகை மாதிரி, அதை தேய்ச்சி தேய்ச்சி விட்டு வளர்த்தா தான் அது முடிய பிடுங்காமல் வளரும். அது தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு அசில் கிராஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது 45 நாளைக்கு அப்புறம் தான். சரி, அடுத்தபடியாக இப்போ கோழி வளர்ப்பீங்க, நிறைய பேர் சிறுவிடை கோழி பெருவிடை எல்லாமே வளர்ப்பீங்க. அதில் குஞ்சுகளை நீங்கள் அவையம் வச்சு எடுப்பீங்க, குஞ்சுகளை அவையம் வச்சு எடுப்பீங்க, இங்கு பெட்டில் கொடுத்து எடுப்பீங்க, வச்சுருப்பீங்க. ஆனால் குஞ்சுங்க எல்லாமே சின்னதுலேயே இறந்து போகும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெரிய கோழி ஒரு 10 கோழிக்கு அதிகமாக பெரிய கோழி நீங்கள் வளர்த்துனீங்கன்னா அந்த கோழியோட குஞ்சுகளை வளர்க்கவே முடியாது.
சின்ன குஞ்சிகளை வளர்க்குறதுக்கு எப்பயுமே பெரிய கோழி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரம் இருந்தால் ரொம்ப நல்லது. பெரிய கோழிகளுக்கு தனியாக செட்டு வச்சுருந்தோம்னா குஞ்சிகளுக்குன்னு தனியாக செட்டு வச்சுருக்கணும், குரூடர் போட்டு அதை தனியாக வளர்க்கணும். பெரிய கோழிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கவே கூடாது. பெரிய கோழி சம்மந்தம் பண்ணிங்கன்னு சொன்னால் கோழி குஞ்சு ஒன்று கூட வளர்க்க முடியாது, என்ன மருந்து போட்டாலும் நோயில் செட்டே போகும். அப்புறம் வந்து இப்போ அப்போ நாங்கள் எப்படி கோழியை பெருக்கிறது, உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்னு கேட்பீங்க, அதிகப்படி ஆக்குறது எப்படி? இப்போ இடம் இல்லை எங்களுக்கு, கொஞ்சம் தான் இருக்குது, நாங்கள் பெரிய கோழி மட்டும் தான் வளர்க்குறோம். குஞ்சும் வளர்க்கணும், எப்படி வளர்க்கலாம்? குஞ்சு வளர்க்கவே வேணாம், முட்டையை சேல்ஸ் பண்ணிடுங்க, கோழியாக வாங்கிங்க. இப்போ சந்தை இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில், அருகாமையில் எங்கேயாவது சந்தை இருக்கும், சந்தையில் வந்து கண்டிப்பாக கோழிகள் வருகை நிறைய இருக்கும். அங்கே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய கோழிகளாக பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம். பெட்டை கோழிகள், முட்டையிடுற கோழி, விடக்கோழி, விடப்பருவம் வாங்கலாம், ஒரு இரு முட்டையிட்ட கோழிகள், ரொம்ப வயசான கோழிகளை வாங்க வேணாம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம வளர்க்கும்போது பெரிய கோழிகளுக்கு அதிக நோய்கள் வராது, சின்ன குஞ்சுகளுக்கு வர நோயெல்லாம் வராது. அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 10-20 வாங்கணும். வாங்கும்போது அதை வாங்கி ஒரு ஆர்டிவிக்கை போட்டுட்டு நீங்கள் விடணும். இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள். இது என்னென்னா வந்து இப்போ நிறைய பேர் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க கோழி வளர்க்குறதுக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ கழிச்சல் வந்துருக்குன்னு சொன்னால் கேட்பீங்க, கழிச்சல் வந்த கோழிக்கு மட்டும் மருந்து போடணுமா அல்லது எல்லாத்துக்கும் போடணுமான்னு? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே போடணும். அது கூட இருக்க கோழிக்கெல்லாம் அது பரப்பி இருக்கும், முன்னாடி தெரியாது. ஒரு கோழி ஒரு நாளைக்கு சாகும், ஒரு 3 நாள் செல்ல மறுபடியும் இன்னொரு கோழி சாகும், இப்படியே எல்லாமே சாகும். அதனால் நீங்கள் கழிச்சலுக்கு மருந்து போடும்போது மட்டும் எல்லா கோழிகளுக்கும் மருந்து போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் சளிக்கு மருந்து வைக்கணும், சளி வந்து ஒரு கோழிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை தனிமைப்படுத்திடுங்க. அதே மாதிரி தான் கழிச்சலில் இருக்க கோழியும் தனிமைப்படுத்தி வச்சு அதுக்கு மருந்து கொடுக்கணும். அதே போல் மீதி கோழிகள் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதுக்கு கொடுக்க அளவு கொடுக்காமல் கொஞ்சம் டோஸை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கலாம். இதான் நான் இன்றைக்கி சொல்கிற சில அறிவுரைகள் உங்களுக்கு. சரி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.